மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கு பொதுமக்கள் பேசினால் எந்த பகுதிக்கு பொருள் வேண்டுமோ அந்த பகுதிக்கு உடனடியாக மொபைல் வண்டி மூலமாக தரப்படும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் யாரும் பொருள் கிடைக்காது என்று அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரே ஒரு முடிவாக நீங்கள் இருங்கள் வீட்டிலே இருப்போம் தனிமையாக இருப்போம் யாரிடத்தில் முகக்கவசம் இல்லாமல் பேச மாட்டோம் என்று உறுதியேற்று ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களும் வணிகர்களும் அரசும் கைகோர்த்து இந்த போராளி இந்த போராட்ட நேரத்தில் நின்றால்தான் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் வெற்றி பெற முடியும் ஆகவே பொதுமக்களும் வியாபாரிகளும் பல பேர் மன உளைச்சலில் இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் வேண்டாம் மன உளைச்சல் இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவோம் தன் வாழ்க்கையை நம்மால் காப்பாற்ற முடியும் தன்னம்பிக்கையோடு இருக்கப்பட வேண்டும் யாரும் இந்த மளிகை பொருளை பொறுத்தவரையிலே யாரும் விலை ஏற்றம் இருக்குமே என்று சந்தனையே வேண்டாம் செயற்கை விலை யாராவது ஏற்றினாலும் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறது ரூபாய் 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 இந்த வழங்கப்பட இருக்கிறது இதற்கு ரேட்டுக்கு இருக்காது வகையில் விலை குறைவாகவே மக்களுக்கு வியாபாரிகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் வியாபாரிகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்களுக்கு சோதனை என்று சொன்னால் தமிழக அரசுக்கு ஒரு இடையூறு என்று சொன்னாலும் வியாபாரிகள் எப்பொழுதுமே சுனாமி புயல் என்று சொன்னாலும் வெள்ளம் என்று சொன்னாலும் உதவக்கூடிய ஒரு வியாபாரிகள் ஆகவே வணிக பெருமக்களே தேக மனப்பான்மையோடு இந்த ஆறு நாட்களுக்கும் மக்களுக்கு உதவிட வேண்டும் செயற்கை விலை கட்டாயமாக ஏற்றக்கூடாது ஒரு பைசா கூட இந்த விலை விலையேற்றிய காசு உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது என்பதை இல்லத்த அரசியல் தெளிவாக தெளிவுபடுத்த வேண்டும் இந்த போராட்ட காலத்தில் அரசுக்கு துணை நின்று போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு நிர்வாகிகள் மிக தெளிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் சாமுவேல் அவர்கள் நிர்வாகிகளோடு மிக அற்புதமாக வீடு தேடி வரும் மளிகை கடையை இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கு அற்புதமாக பணியிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் பேரமைப்பு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்